வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு ரஜினி ஜாதகம், இதுதான் சப்ஜெக்ட். இது வந்து சிம்ம லக்ன ஜாதகம். சிம்ம லக்னம் முன்னதுமே வந்து ஆஹா ஓஹோன்னு இருவாங்க. ஆனால் பெரியவங்க சொல்கிறபடியும் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையிலையும் பார்க்கும்போது, ஆண்களை விட பெண்கள் சிம்ம லக்னத்தில் பிறக்கும்போது அது ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருந்தா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ரஜினி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பிரபலமாக செலாவணியில் இருக்கிற மேட்ரு, அதாவது அடிச்சு விட்டுறது, அது என்னென்னா இது காலசர்ப்ப தோஷ ஜாதகம். உடனே அதுக்கு இந்த ரஜினி ஜாதகத்தை வந்து உதாரணமாக காட்டுருவாங்க. என்னடான்னா, எல்லா கிரகமும் ராக்கேதுக்கு இடையில் சிக்கி இருக்கு, ஆனால் சனி வந்து கேதுவோட சேர்ந்துருக்காரு. இதே காலசர்ப்ப தோஷத்தில் உள்ள ரிலாக்ஸேஷன்ஸ் என்னென்னா, இந்த ராகு கேதுக்கள் தனியே நிற்கணும், இவங்களோட ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து நின்றால் அந்த காலசர்ப்ப தோஷம் வந்து தட் வில் கம் பிகம் நல் அண்ட் வாய்டு. அப்படி இது காலசர்ப்ப தோஷம்லாம் கிடையாது. காலசர்ப்ப தோஷ ஜாதகம் அப்படின்னா வந்து 45 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு குறை, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, வேலை நிரந்தரமாகலை, குழந்தை பிறக்கலை, இப்படி ஒரு குறையுடன் வாழ வேண்டும். ஆனால் இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி குறையெல்லாம் ஏதும் இல்லை. இங்கே வந்து சனி என்பவர் 6-7 குடையவர், இவர் 2 நிற்கிறார். 7 வந்து ஃப்ரெண்ட், லவர், பார்ட்னர், ஒய்ஃப் எல்லாமே வரும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த எம்ஜிஆர் லதா விவகாரம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சனி வந்து அங்கே 6 குடையவராக வேலை பார்த்தார், அதனால் எம்ஜிஆர் கூப்பிட்டு டின்னு கட்டுறது இதெல்லாம் வேறு கதை. இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு வந்து 2 விதமான ஆதிபத்தியம் கிடைக்கும்போது, அது முதல்ல வந்து துஸ்தானாதிபதியாக தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் வந்து இந்த 7 இடத்தில் குரு நின்ற காரணத்தால், குருனாலே எல்லாருக்கும் தெரியும் பிராமண கிரகம், அதனால தான் வந்து லதா அம்மையார் இவருக்கு மனைவியாக அமைந்திருக்கிறார். இல்லை சனியை பொறுத்த வரைக்கும் இவர் 7 குடையவராக இருந்து அவர் 2 நிற்பதால் கூட கேது வேற இருக்கார். சனினாலே வந்து தலித்துகள், அதே போல் கேது என்றால் பிற மதத்தவர்கள். இவருடைய ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் இவங்க தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து லக்னாதிபதி சூரியன், இவர் 4 இருக்கிறார். இப்போ இவர் வந்து அமைதியை தேடி இமயமலைக்கு போகிறாரு, கேளம்பாக்கம் பண்ண வீட்டில் இருக்கார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அந்த நிலைமை ஏன் வருதுன்னா, சூரியன் 4 நின்றது தான். இப்போ சூரியன்கிறவர் வந்து உலகத்தை தட்டி எழுப்பக்கூடிய கிரகம், 4 நாம் ரிலாக்ஸ் ஆகிற இடம். அந்த இடத்துல அந்த சூரியன் உட்கார்ந்ததுனால தான் இந்த சிக்கல். அதே போல் இப்போ லக்னாதிபதி எங்கு நிற்கிறாரோ அதுதான் வந்து அந்த ஜாதகனுடைய மோட்டோ ஆஃப் த லைஃபாக இருக்கும். இப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து 4 இடத்துல இருக்கார். 4 என்ன? சுகஸ்தானம். அதாவது தன்னுடைய சௌகரியத்துக்கு, தன்னுடைய சுகங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் பார்த்துப்பார். அது ஒன்று. அதே போல் வீடு, வாகனம், இதுக்கு தான் வந்து இவர் வந்து நிறைய முக்கியத்துவம் தருவார். அடுத்தது இந்த 5 இடம். இந்த 5 இடத்துல வந்து சுக்கிரனும் புதனும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. புதன் என்பவர் 2-11 குடையவர்,
இவர் வந்து 3-10 சுக்கிரனோடு சேருகிறார். இது ஒரு காம்பினேஷன், ரெண்டுன்னா பைசா, 11 லாபம், 5 இருக்கு, அதாவது வந்து பூர்வ புண்ணியம். இவர் வந்து பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் காரணமாக இவருக்கு இந்த ஜென்மத்தில் வந்து பைசா கிடைக்கணும், அதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த 2 இடத்துல சனி இருக்கார், அதனால் வந்து அந்த சேரி பாஷை பேசுறது. அதே போல் கேது இருக்கார், அந்த கேது இருக்கிறதுனால கேது என்றாலே வந்து எது மாதிரியும் இல்லாத புது மாதிரியான டைலாக் டெலிவரி, இதோ பார் வந்துட்டேன் அப்படிங்கிறது சாதாரணம், இதோ பார் வந்துட்டேன் அதான் கேதுக்காரகம். அது அப்படி போயிட்டுருக்கு. அதே போல் வந்து இந்த 2 ராகக்கேது இருக்கும்போது இவருடைய காசு பணம் எல்லாமே வந்து எவனோ ஆட்டையை போட்டு போனோம். வந்து நாம் வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம், இவர் வந்து எந்த சொத்தை வாங்கினாலும் அந்த ஓனருக்கு வந்து காசை கொடுக்க மாட்டார், ரோட்டில் போகிறோன்னு கொடுத்துருவார். அதுக்கப்புறம் சொத்துக்காரன் கோர்ட்டுக்கு போவான், பஞ்சாயத்து நடக்கும். அதே போல் இவருடைய புத்திரிகா ரத்னம் அந்தம்மா வந்து என்னென்னமோ பண்ணாங்க, எல்லாம் வந்து கடன் கடங்காரன் வந்து ஜப்து வாரண்ட் கொண்டு வர்றது இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதே போல் கடைக்கு வாடகை கட்ட மாட்டார், ஸ்கூலுக்கு வாடகை கட்ட மாட்டார், இப்படி போயிட்டுருக்கு. அதே போல் வந்து 2 ராகக்கேது இருந்தால் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாது. இவர் வந்து மவளோட கல்யாணத்துக்கு கெடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னார், இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கார். அதே போல் ஆரம்ப காலத்தில் வந்து மகளுக்கு மண்டோதரின்னு பேரை வச்சார், அது எங்கே போச்சோ தெரியாது. அதே போல் நதிகள் இணைப்பு, அதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பேன்னு அள்ளி விட்டார், அது என்னாச்சோ தெரியாது. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த 2-11 5 இருப்பதனால் இது வந்து தனயோகம். 10 5 நிற்கிறார், 10 தொழில், 5 பூர்வ புண்ணியம், சுக்கரன்னா கலை, அது மாட்டிக்கிச்சு. அதாவது வந்து கம்யூனிகேஷன், புதன் என்றால் கம்யூனிகேஷன், சுக்கரன் என்றால் பொழுதுபோக்கு. அதாவது அந்த காலத்து நடிகர்களாகட்டும், இப்போ சமகாலர்கள், உதாரணமாக நம்ம கமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு 15 மாஞ்சி மாஞ்சி பண்ணக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ், அதை வந்து இவர் வந்து அசால்ட்டாக 1 செகண்டில் 1 ஷாட்டில் முடிச்சுட்டு போயிடுவார். இதை அவரே சொல்லியிருக்கார். இந்த ரோபோ படம் எடுக்கும்போது சங்கருக்கு சொன்னாராம், இது ரஜினி கமல் இல்லை அப்படின்னு. அப்படி அதாவது வந்து நோகாமல் நோன்பு கும்பிட்றது, அது காரணம் என்னடானா அந்த பூர்வ புண்ணியங்கள். இதனால்தான் இப்போ இவருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள், இதில் வந்து இந்த சுக்கரனுக்கு 3 ஆதிபத்தியம் கிடைச்சிருக்கு, அதே போல் 10 ஆதிபத்தியமும் கிடைச்சிருக்கு. அதனால் வந்து அவர்களுடைய வாழ்க்கை இந்த சுக்கரன் 3-10 ஆதிபத்தியம் பெறுவதனால் அவர்கள் வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு. அதெல்லாம் அவுட் ஆஃப் தி கான்டெக்ஸ்ட், அதை விட்டுருவோம். அடுத்து வந்து 4-9 6 இருக்கார் செவ்வா. அதாவது வந்து எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ரஜினி தான் தெரியும், கையை கட்டிக்கிட்டே இருப்பார், எல்லாரையும் கட்டி பிடிப்பார், ஏழை பங்காளன், இதுதான் தெரியும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரஜினிக்கு பேர் வந்ததே எப்படின்னா, எம்ஜிஆர் மீட்டிங்கில் பேசிகிட்ருக்காரு, அண்ணாத்தை வந்து இடையில் போகிறார், அதுவும் வாத்தியார் ஃபார்மில் தான், ஹாய் எம்ஜிஆர் அப்படிங்கிறார். அதாவது 6 சத்ரு ரோக ருணஸ்தானம், 9 பாக்யஸ்தானம்,
இதனால தான் வந்து ஆரம்பத்தில் வந்து இவர் வில்லன் ரோலில் நல்லா கிளிக் ஆனார். இப்போ கூட வந்து பார்க்குறோம் ரோபோவில், அதே போல் அந்த என்ன படம் சந்திரமுகி, இதிலெல்லாம் அந்த வில்லன் ரோலில் நல்ல பேர் வந்தது. அதுக்கு காரணம் வந்து இந்த பாக்கியாதிபதி ஆறில் இருக்கிறது தான். அதே நேரத்தில் பெரிய இடத்து பொல்லாப்பும் வரும், அது அந்த ஜெயா மேட்டரில் பார்த்தோம். அதே சில்லி மேட்ரு, அதாவது அந்த அம்மாவுக்கு செக்யூரிட்டி முக்கியம். இவருடைய காரை நிறுத்தி சோதனை போடுறாங்க, அவ்வளோதான். ஏரிக்கு ஏரி மேலே கோவிச்சிக்கிட்டு எவனோ கழுவாத போன மாதிரி அண்ணன் நடந்து போயிட்டார். அப்படியெல்லாமும் நடக்கும். அதனாலையும் இவருக்கு வந்து அந்த இமேஜ் 9ங்கிறது வந்து வெறும் சொத்தை மட்டும் காட்டாது, செலிப்ரிட்டிக்கு இமேஜையும் காட்டும். கூட வந்து சந்திரன் இருக்காது. சந்திரன் என்றாலே வந்து இன்ஸ்டபிலிட்டி, அன்சர்டனிட்டி, அப் அண்ட் டவுன்ஸ். இப்போ இவருடைய எதிரிகள் அடிக்கடி மாறுவாங்க. ஆரம்பத்தில் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் வந்து ராமதாஸ், இப்போ வந்து இந்த அடிமைகள், இது இப்படி மாறி போயிட்டே இருக்கும். அதே போல் இவருடைய அந்த தீவிரம், அது எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, ஆதரவாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வித திடீர் தன்மையுடன் இருக்கும். அது காரணமும் வந்து இந்த சந்திரன் தான். வந்து இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். 9-4 உடையவர் 6 உச்சம் பெற்றார். இதனால் வந்து என்னாகும்னா, வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாம் கை தவறி போய் கடனாளி ஆகிவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம அப்பாவும் அவர் வந்து ஒரு விவாத மேடையில் சொல்கிறார், 3000 கோடி அக்ரிமெண்ட் ஆயிருக்கு, 100 கோடி வந்து டோக்கன் பேமெண்ட் கொடுத்தாச்சு, அப்படிலாம் சொல்கிறார். இப்போ இந்த பெரிய இடத்து விவகாரம்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த கிணத்துல இறக்குற வரைக்கும் நான் இருக்கேம்மா, அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி போகும். அப்படி பாவம் ரஜினி சாருடைய வாழ்க்கையிலையும் நடந்தால் நடக்கலாம். இதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம மாதிரி ஜோசியர்கள் வந்து கல்லாப்பட்டி சாவியை நீங்கள் வச்சுக்காதீங்க, வீட்டில் கொடுத்துருங்கன்னு டாப்பில் இருக்குது. ஆனால் அந்த அம்மா ஜாதகம் எப்படி இருக்கோ தெரியாது. ஏய், என்ன தான் வந்து ரெட்டை பூட்டு போட்டு வச்சாலும் அது போகிறது போயிட்டே தான் இருக்கு. அடுத்தது இந்த குரு வந்து 7 இருக்கார். இவர் வந்து சிஸ்டம் கெட்டு போச்சுங்கிறாரே தவிர, அந்த சிஸ்டம்னா அவர் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பார், தமிழகத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவார், அந்த பக்கம் போக மாட்டார். அது காரணம் வந்து இந்த குரு 7 இருக்கிறது தான். சிம்ம லக்னத்துக்கு குரு வந்து அப்படி பார்த்தா 5 குடையவர், இப்படி பார்த்தா 8 குடையவர். மோடி சாப்பிட்றாரு, டீ சாப்பிட்டு போகிறாரு, இவர் ஆன்மீக அரசியலுங்கிறாரு, பாபா மதம்னு ஆரம்பித்தாலும் அதுவும் இந்து மதத்துக்குள் தான் அடக்கம்னு எச் ராஜா சொல்கிறாரு. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த குலாவலெல்லாம். ஆனால் ஒரு கிரகத்துக்கு 2 வித ஆதிபத்தியம் இருக்கும்போது அது தன்னுடைய பலனை எப்படி மாற்றி கொடுக்கணும்னு சொல்லவே முடியாது. இந்த வடிவேல் காமெடி மாதிரி நல்லா தானே போயிட்டுருந்தது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யோசித்தாலும், இப்போ வந்து நரேந்திர மோடி அண்ட் கோ இந்த வரக்கூடிய கர்நாடக சட்டமன்ற தேர்தல்களில் ஊற்றி புழியாச்சுன்னா, இப்போவே வந்து அவங்க ஆல்டர்னேட்டிவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு. அவருடைய ஜட்டிக்குள்ளவே ரேக்கெட் போன பிறகு அவர் வந்து தான் கொடுத்த வாக்கு, இந்த அது என்னது பேக்யார்டு அக்ரிமெண்ட்டு, இதெல்லாம் வந்து கீப்பப் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாடுங்கிறது வந்து கழவடை. அவங்க வந்து எப்படியோ நார்த்தில் ஒரு முறை ஏமாத்தியாச்சு, இனி ஏமாற மாட்டாங்க, இந்த பக்கம்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கேம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. இது சரி, இந்த தசாபுக்தியை பார்த்தீங்கன்னா வந்து
ரஜினி சார் வந்து இப்போ அப்போ இப்போ அப்போன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்தார். அது காரணம் என்னடானா, புத தசை ஆரம்பிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணாப்புல இருக்கு. 2018 ஜனவரி 21க்கு புத தசை ஆரம்பிக்குது. ஏற்கனவே சொன்னதை போல புதனெல்லாம் நல்லா தான் இருக்கார். ஓகே, ஆனால் ஒரு முக்கியமான சூட்சுமம், ஒரு தசை வந்து தன் காலம் முழுக்க நல்ல பலனை தரணும்னா சுயபுக்தியில பலன் தரக்கூடாது. ஒரு வேளை சுயபுக்தியில பலன் கொடுத்தா அதனுடைய பின்விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு கேஸ் ஹிஸ்டரி இருக்கு. வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2016 தேர்தலின் போது அவங்களுக்கு வந்து குரு தசை குருபுக்தி நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஜாதகத்தில் உள்ள அமைப்புகளின்படி குரு தசை வந்து நல்ல பலனை தரணும், அப்போ குருபுக்தி பலன் தரக்கூடாது. ஆனால் வந்து குருபுக்தி பலன் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது பலன் சொல்வதோடு ஜோதிடனுடைய ரோல் வந்து முடிஞ்சு போகுது. நான் வந்து அடிக்கடி சொல்வது உண்டு, வாழ்க்கையின் அடுத்த நொடி இந்த நொடியிலான உங்கள் முடிவை பொறுத்து மாறலாம். கடவுள் வந்து மனிதனை அடிமையாக படைக்கவில்லை, சுதந்திரனாகத்தான் படைத்திருக்கிறான். நாம் தான் வந்து உண்டக்க மண்டக்க வாயை விட்டு சூனாவை புண்ணாக்கிக்கிட்டு நார் அடிச்சுக்கிறோம். பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுறாரோ. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.